வார்த்தையா? அண்ணனோட வாழ்க்கையே மாறிடுச்சுன்னும் போது வார்த்தையை பாக்குறியா? ஸ்ருதி, உண்மை என்னன்னு தெரியுமா? கரண் அண்ணா ஜெயில இருக்காரு, ஜெயில. அதுவும் அக்காவால ஜெயில இருக்காரு. என்னோட அக்கானாலயா? ஆமா, உன் அக்காவாலதான். இவங்க என் அண்ணியெல்லாம் இல்ல, என் அண்ணியா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. கரண் அண்ணாவை என்னைக்கும் சிக்க வச்சிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவரை காப்பாத்திருப்பாங்க. இவங்க என் அண்ணியா இல்ல. உனக்கு என்ன ஆச்சு சமீர்? உனக்குதான் எல்லாம் தெரியும்ல. என்னோட அக்கா என்னெல்லாம் செய்யலன்னு உனக்கே தெரியும்ல. கரண் மாமாக்காக, இந்த வீட்டுக்காக, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்காக வந்து நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், கரண் அண்ணா மேட்ச்சுக்கு போனாரு இல்ல, போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னாரு, எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், பிசினஸ் திரும்ப வேணும்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. ஆனா என்ன, உங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. இவங்களுக்கு தெரியும், அப்படி நடந்துருச்சுன்னா இவங்களோட பணம் எல்லாம் பறி போயிடும். அதனால இவங்க கரண் அண்ணா மேல மேட்ச் பிக்சிங் பழிய போட்டு சிக்க வச்சுட்டாங்க. இவங்க தான் என்னோட அவசியம் இல்ல. எங்கயாவது முதலாளி வீட்டுல இருக்கவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பாத்திருக்கீங்களா? கிளாரிஃபிகேஷன் கொடுத்து பாத்திருக்கீங்களா? நான் இங்க நின்னுக்கிட்டு யாருக்கும் எந்த கிளாரிபிகேஷனும் தர மாட்டேன். ஏன்னா அது அவசியம்னு எனக்கு தோணல. நீ என் கூட வா. இல்லக்கா, உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அவங்க உங்க மேல இஷ்டத்துக்கு பழி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏ இரு, பிருத்வி அங்க இருக்கா? எப்படி அமைதியா இருக்க முடியும்க்கா? எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறது? சமீர் கிட்ட சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம இதை எல்லாத்தையும் கரண் மாமாவை சிக்க வைக்கிறதுக்காக இல்லக்கா, காப்பாத்துறதுக்கு தான முயற்சி பண்றோம். பரவாயில்ல, விடு ஸ்ருதி. யாரு என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நாம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். நீ வா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்கக்கா. அன்பிலீவபிள், நம்பவே முடியல. இந்த வீட்டுடைய உண்மையான குற்றவாளி வேற யாரும் இல்ல, இந்த பிரீதா தான். இந்த வீட்டுல என்னெல்லாம் தப்பு நடக்குதோ அதுக்கெல்லாம் வேற யாரோ காரணம் இல்ல, பிரீதா தான் காரணம். நான் கரண் கிட்ட கூட சொன்னேன், இப்ப உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், பிரீதாவால இந்த மாதிரி கேவலமா என்னைக்கும் நடந்துக்க முடியாது. பிரீதா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலும் சரி, ஆனா அவ என்னோட கரண மேட்ச் பிக்சிங் பழிய போட்டு சிக்க வைக்க மாட்டா. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்ல. எப்படியும் கரண் அவளோட புருஷன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறாங்க. கரணோட கரியரையும் வாழ்க்கையையும் பிரீதா கெடுக்க மாட்டா. என்னைக்கும் அவளால் அது முடியாது. இது எல்லாமே ஒரு கருத்து வேறுபாடுதான். ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங். அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியல. நமக்கு இல்லம்மா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்கம்மா, நீங்க இப்ப உங்க கண்ணை திறந்தே ஆகணும், உண்மையை பார்த்தே ஆகணும். 2 வருஷம் கழிச்சு பிரீதா அந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கான். நீங்க என்ன சொன்னீங்க? அவளுடைய இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன். அவ இந்த வீட்டுக்கு நமக்காக வந்திருக்கான்னு சொன்னீங்க. தினமும் சொல்லிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் முன்னாடியும் சொன்னா. அப்பப்ப இந்த வீட்டுக்கு பணத்துக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டே இருந்தா. உங்க கண்ணை திறந்து பாருங்கம்மா, உண்மை உங்க கண்ணு முன்னாடிதான் இருக்கு. அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் அந்த ஆளை பத்தி என்ன யோசிக்கிறாங்களோ யோசிக்கட்டும். ஆனா நான் யோசிக்க மாட்டேன், நான் செய்வேன். நான் டாப் டு பாட்டம் அந்த ஆளுடைய ஜாதகத்தையே கண்டுபிடிப்பேன். அவன் யாருன்னு கண்டுபிடிப்பேன். பிரீதா எதுக்காக அவனை சந்திச்சா? அந்த சமீர் அந்த ஆள் ஒரு கிரிமினல்னு எதுக்காக சொன்னான்? ஒருவேளை அவன் கிரிமினல்னா நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி பிரீதா அந்த ஆளோட சேர்ந்து என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? நான் உங்களை பத்தி சில டீடைல்ஸ் எதிர்பார்க்கறேன். ஐ நீட் டு நோ அபௌட் யுவர் லாஸ்ட் 2 டேஸ் மூமெண்ட்ஸ். என்ன மூமெண்ட்ஸ்? அதாவது நீங்க எங்க போனீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு பாட்டி? ஒன்னும் இல்லப்பா, வக்கீல் சார் முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்காரு. நீ பேசு, நாங்க கிளம்புறோம். நாங்க அப்புறமா வரோம். நீங்க கவலையப்படாதீங்க, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நீங்க தான் எல்லாமே சரியாயிடும் சொன்னீங்கல்ல. கண்டிப்பா ஆயிடும். சரியாயே தீரணும். இங்க பாரு, நீ நம்பிக்கை இழந்துறாத. என்ன? நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் ஜானகி ஆண்டி. நான் எந்த தப்பும் செய்யலன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன்.
உங்க உடம்ப பாத்துக்கங்க. கண்டிப்பா, நீயும் உடம்ப பாத்துக்கோ. வா ஜானகி. நல்லா இருக்கு உங்களோட இந்த பாசிட்டிவ் டோனை பார்த்தது. எல்லாரும் ஹேட் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவா மாறிதானே ஆகணும் மிஸ்டர் மல்கானி. நீங்க உங்க ஃபேன்ஸை பத்தி பேசுறீங்களா? டோன்ட் வரி அபவுட் தம், எல்லாம் மாறும். நீங்க இன்னசென்ட்ன்னு நிரூபிச்ச உடனேயே அவங்க மறுபடியும் உங்களை நேசிப்பாங்க. ஏன் நேசிக்க மாட்டாங்க? பட் ஐ மஸ்ட் டெல் யூ, பிரீதா உங்களை காப்பாத்த கடுமையா உழைக்கிறாங்க. இட்ஸ் லைக் இந்த உலகத்தையே எதிர்த்து போராடுறாங்க. என் கூட கூட சண்டை போட்டாங்க. ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, நான் எனிவேஸ், நீங்க என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்கல்ல அபவுட் மை மூமெண்ட்ஸ். டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் தான், பட் ஐ நீட் டு இன்ஃபார்ம் யூ, இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு இயரிங் இருக்கு. அதோட இங்கே ஒரு ப்ராப்ளம், அந்த ஜட்ஜு கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய ஃபேன். ஒருவேளை கேஸோட ஆரம்பத்தில் உங்கள் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? எனக்கு புரியுது. ஜட்ஜ் ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. ஒருவேளை நீங்கள் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா இந்த கேஸில் ஜட்ஜுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவர் உங்களை பற்றி தப்பாக தான் நினைப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பான முடிவை தான் எடுப்பார். யார் நம்புகிறாங்களோ இல்லையோ ஜட்ஜ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். சார், நீங்கள் என்ன சீக்கிரமாக என்ன சென்டர்னு ப்ரூவ் பண்ணுங்களேன். ஷுவர், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வரீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ சுத்தி, உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்றேனா? அட, அவங்க உங்க மேல படி மேல படி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க உங்களை எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா இல்லையா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? இந்த ஃபேமிலில யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா? நீங்க இவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா பதிலுக்கு என்ன கிடைக்குது உங்களுக்கு? முதல்ல நீ அமைதியா பேசு. பிருத்வி இங்கதான் இருக்கா, பக்கத்துலதான் இருக்கா. இந்த வீட்டுல யாரும் தப்பு பண்றாங்க, அது பிருத்வி தானே நமக்கு தெளிவா தெரியுது. அதோட மத்தவங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, யாரு சரி யாரு தப்புன்னு தெரியாது. அவங்களுக்கு சூழ்நிலைதான் தப்பா இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, ஆனா சமீர்க்கு நீங்க ஏன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும்ல. அப்படி இருந்தாலும் கீழே பெரிய பிரச்சனை கிரியேட் பண்றோம். அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குக்கா. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? பிளீஸ், நடக்கிறதெல்லாம் அதே மாதிரி நடக்கட்டும், நீ எதுலயும் தலையிடாம இரு, அந்த மாதிரிதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சமீர் ஏங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? ஐயோ, கரண் மாமா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறாருன்னா அதனால புரிஞ்சுக்க முடியுதுக்கா? இது அவரோட லைஃப் பிரச்சனை, அவரோட கரியர் பிரச்சனை. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அவரை ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னு நினைக்கிறாரு. அவரோட பிரச்சனை எனக்கு புரியுதுக்கா, ஆனா இந்த சமீர் ஏன் இப்படி பண்றான்? நம்ம அவங்க கிட்ட டே ஒன்ல இருந்து எல்லாத்தையும் அப்டேட்டடா தான் வச்சிருக்கோம். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆக்சுவலா அவருக்கு நல்லாவே தெரியும்க்கா. அப்படி இருந்தாலும் உங்களை எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு தைரியமாவ, மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி அந்த ஆள் யாருன்னு எப்படி கேப்பான்? அவனை ஏன் பாத்தீங்க? அவனுக்கு ஏன் பணம் கொடுத்தீங்க? அதோட அவனோட சேர்ந்து நீங்க மாமாவை சிக்க வைக்க முயற்சி பண்றீங்கன்னு சொல்றான். இந்த மாதிரிலாம் யாருக்கா செய்வாங்க? யூனிவர்ட்கா, இந்த குடும்பத்திலிருந்து வேற யாராவது இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போனா போட்டுன்னு விட்டுருப்பேன்க்கா. ஆனா அவுட் ஆஃப் எவ்ரி ஒன் இட்ஸ் சமீர். அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லக்கா. ஸ்ருதி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, ஏன்னா நீ என்னோட தங்கச்சி. ஆனா சமீர் கரண் தம்பி, அவனுக்கு கரண பத்தி தெரியும். அவன் எல்லாத்தையும் கரனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க. ஐயோ அக்கா, அவன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே பாக்கட்டும்க்கா. ஆனா எது சரி எது தப்புன்னு ஏன் அவனால யோசிக்கவோ பாக்கவோ முடியல? அவனுக்கு புரியல அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் நார்மல் தானே. பல முறை நான் கூட தப்பு பண்ணிருக்கேன், ஆனா நீ அப்போ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்க, எனக்கு தான் துணையா இருப்ப, ஏன்னா நீ என் தங்கச்சி. அதே மாதிரி கரனோட தம்பி அவன், சோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஐயோ, இது எனக்கு தெரியும்க்கா. யாராலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கவே முடியாது. தட் ஐ நோ எவ்ரிதிங் க்கா. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எப்பக்க தப்பு பண்ணிருக்கீங்க? நீங்க 2 வருஷம் முன்னாடியும் தப்பு பண்ணல, இப்பவும் எந்த தப்பு பண்ணல. தப்பு நடந்தா கூட நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் யார் கணக்கு தெரியலையா? அதோட உங்களை தப்பா காட்டிக்கிட்டு சமீரை நல்லவனா காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். போய் சமீரை திட்டணும்னு தோணுச்சுன்னா அதை போய் செய். என்ன சொல்ல நினைக்கிறோ அதை போய் சொல்லு. ஏன்னா இனிமே என்னால யாருக்கும் எதுவும் புரிய வைக்க முடியாது. ஆனா எனக்கு வேண்டியது ஒண்ணுதான், நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ எனக்கு கரணை வெளியே கொண்டு வரதுக்கு தான் என்னோட ஃபோக்கஸ் மொத்தமா இருக்கணும். எப்படி அவனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருது, எப்படி இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வருது, இதெல்லாம் நான் செஞ்சே ஆகணும். அதுவும் அவனோட இமேஜுக்கு எந்த குறையும் வராம. ஆனா அவன் மட்டும் லாக்அப்பை விட்டு வெளியே வந்துட்டானா, அவன்கிட்ட நான் கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா இப்போ நாங்க பேசியே ஆகணும். நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதை சரி பண்ணணும். அதோட நிறைய கேள்விகள் இருக்கு, நான் அதை கரண் கிட்ட கேட்டே ஆகணும். அதுக்கான பதில நான் டிசர்வ் பண்றேன். ஏன்னா இப்போ
விஷயம் கேள்வி பதில்னு வந்துருச்சு. அதோட ரிலேஷன்ஷிப்ல கேள்வி பதில் எப்போ வருதோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அக்கா நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.